ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎன்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு குயிக்கான லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அரை மணி நேரத்தில் லன்ச் ரெசிபி செய்கிறது. ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி வந்துட்டு மிளகா கள்ளி போட்ட சாம்பாருக்கு குக்கரில் பருப்பு போடுறேன். ஒரு மூணு கைப்பிடி அளவு பருப்பு போட்டிருக்கேன். இந்த மாதிரி கால் கப் அளவு எடுத்திருக்கேன், மெஜரிங் கப்பில். அது நல்லா ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டுக்கலாம். பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. மஞ்சள்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன். நான் வந்து அரிசிக்கு உல வச்சு வச்சுருக்கேன் பக்கத்தில். இப்போ அதில் ஊற வச்சுருக்க அரிசியை போட்டுக்கலாம். சாப்பாட்டு அரிசி வந்து ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். எவ்வளோ சீக்கிரமாக செய்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம பக்கத்து பக்கத்துலேயே டக்கு டக்குன்னு வச்சிட்டோம்னா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். இப்போ அந்த பருப்பில் வந்து ஒரு தக்காளி இந்த மாதிரி நறுக்கி போட்டுக்கலாம். ஒரு பெரிய தக்காளி எடுத்துருக்குறேன். தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு நாலு பச்சை மிளகாய், பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ குக்கரை மூடி ஒரு மூணு விசில் வர வரைக்கும் விட்டுடலாம். இப்போ சிக்கனுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் சிந்தாமணி சிக்கன் செய்கிறேன், அது சைட் டிஷ்ஷாக. சிக்கனுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கிலோ சிக்கனுக்கு ஒரு 20 வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு தேவையோ அதை பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனுக்கு வந்து வரமிளகாயோட காரம் மட்டும்தான். சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த சிக்கனுக்கு போட்டோம்னா. ஒரு 200 கிராம் அளவு எடுத்துருக்கிறேன். ஒரு முழு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி உரித்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க. நான் மிக்சியில் போட்டு தான் அரைச்சி எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்ட வரைக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து பருப்பு விசில் வந்துருச்சு. இதை வந்து நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். மத்தாலையோ அல்லது கரண்டியோ வச்சோ நல்லா கடைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன். அதை 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்குறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம வந்து வடகம் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு வடகம் தாளித்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், வடகம் நல்லா பொறஞ்சிருச்சு. இப்போ வந்து மிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் ஒரு 4 வந்து கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தவுடனே நம்ம வந்து கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு சேர்த்துக்கலாம். இதில் இந்த குழம்பு கொஞ்சம் தனியாட்டிருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் திக்னஸாக வேணால் திக்காக வச்சுக்கலாம், தனியாட்டம் வேணால் தனியாக வச்சுக்கலாம். கன்சிஸ்டன்சி பார்த்து தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா கொதி வரட்டும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ சிக்கனுக்கு நான் அடுப்பில் வந்து கடாய் வச்சுருக்கேன். கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூன், 2-3 டேபிள்ஸ்பூன் தாராளமாக விட்டுக்கலாம். சோம்பு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்திருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வரமிளகாயை சேர்த்துக்கலாம். உரமிளகாய் லைட்டாக கொஞ்சம் செவந்து வரட்டும். செவந்ததும் நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதுக்குள்ளே இந்தாண்டு குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதை ஃபைனலாக கருவேப்பில தூவி இறக்கிட வேண்டியதுதான். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாதமும் ரெடி ஆயிடுச்சு. சாதமும் வடிச்சு எடுத்து வச்சுட்டேன் நான். இப்போ வெங்காயம் வதங்கின மாட்டி இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடும். இதுக்கு நான் வந்து 1 கிலோ சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சள்தூள் போட்டு. இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரைஸ் கூடையும் சரி, நம்ம சாதத்து கூட பரட்டி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல்
ரசம் சாதம் சாம்பார் சாதத்து கூட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன். இதுக்கு தேவையான பொருள் இவ்வளவு தான். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்திருக்கோம், அதையும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்கள் சிக்கன் வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதில் இருக்க தண்ணியிலே நல்லா வெந்துடும். முக்கால் வாசி வெந்ததும் தேங்காய் வந்து இந்த மாதிரி சில்லு சில்லாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துனிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்துருச்சு. ஒரு 15 நிமிஷத்துலேயே ரொம்ப நல்லா வெந்துடும். 15லேருந்து 20 நிமிஷத்தில் அவ்வளோதான். ஃபைனலாக கருவேப்பிலை தூவி இறக்கிட வேண்டிதான். சிந்தாமணி சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 30லேருந்து 40 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ரொம்பவே டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ ரசம் வச்சுக்கலாம். ரசத்துக்கு ஒரு டீஸ்பூன் நல்லாவே எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு சேர்த்துக்கோங்க, கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ மிளகு, சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் ஒரு சின்ன தக்காளி போட்டு ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்சுருக்க தக்காளி புளி ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி விட்டுறலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து வடித்து வச்சுருக்க பருப்பு தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்சம் நுரக்கட்டி வந்தோடனே இறக்கிற வேண்டிதான். கொத்தமல்லி கருவேப்பிலையை போட்டு அவ்வளோதான், ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மூடி வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. சிந்தாமணி சிக்கனும் கூட வந்து பருப்பு சாம்பார் ரசம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.